வழங்கும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 நிப்பான் பெயிண்ட் ஏசியாஸ் ஜெல் நம்பர் 1 பெயிண்ட் ஸ்பெஷல் பார்ட்னர் பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் அண்ட் ப்ரேட் பை சைக்கிள் பியூர் அகர்பத்திகள். இது மழலையின் நடிப்பு திறமைக்கான அங்கீகாரம் இந்த மேடை. இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த சொல்லுக்கு ஏத்தபடி கொஞ்சம் கூட பயப்படாம நடிச்சு நம்மள வார வாரம் மகிழ்விக்கும் இந்த குழந்தைகளின் திறமையை பெருமை சேர்க்கும் ஒரே மேடை இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லவே ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படிப்பட்ட டாலன்ட்ஸ், அப்படிப்பட்ட தங்கங்கள் எங்க கைக்குள்ள கிடைச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸஸ் குடுக்குறாங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் ஆல்ரெடி ரெடியா இருக்காங்க. ரோஜா மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே அப்பா வணக்கம். வணக்கம் அர்ச்சுமா. வணக்கம. வணக்கம். வணக்கம். சோ மூணு பேருமே ரொம்ப அன்போடு பண்போடு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு திருஷ்டி சுத்தி போட்டு அப்படியே ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு ஷோவை. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கேட் எதை பேஸ் பண்ணி இருக்க போது நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது 175 டேஸ்க்கு மேல ஓடின ஒரு படம், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட், செம்மையா கலெக்ஷன் ஆன ஒரு படம். கே எஸ் ரவிக்குமார் சார் டைரக்ஷன், சரத்குமார் சார் அண்ட் குஷ்பு மேம் நடிச்ச ஒரு படம் நாட்டாமை. சோ நாட்டாமை படத்தை ஸ்பூப் பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. சோ இந்த படத்தை ஸ்பூப் பண்றதுக்காக ஒரு பெரிய பட்டாளமே வருது. எல்லாரும் வாங்க. லைட்ஸ் கேமரா ஆக்சன். நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் நாலு மழை பொழியுமடி. ஐயா நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ஐயா. ஐயா எங்க அப்பா எங்க ரெண்டு பேருக்கும் சொத்த சரிபாதியா எழுதி கொடுத்துட்டாங்க ஐயா. ஆனா வீட்டுல ஒரே ஒரு வேலை கதையா இருக்காங்க, அது யாருக்குங்க தான் அந்த பிரச்சனையே? ஒண்ணு தாங்க ஐயா. எப்போ நீங்க வேலை
அதுக்காக அடிச்சுக்கிட்டீங்களோ, இனிமேல உங்க கூட இருக்கிறது நியாயமே இல்லடா. ஐயா எங்களை மன்னிச்சுங்க ஐயா. மன்னிப்பே என்னடா மன்னிப்பே, இனிமே உங்க வீட்டு வேலைக்காரி எங்க வீட்டுலதான் இருப்பா. அவளை யாரும் பார்க்க வரக்கூடாது. அப்படி வந்தா அவங்களை இந்த ஊரை விட்ட தள்ளி வைக்கிறேன். இதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. போதுமா, அசிங்கப்பட்டது போதுமா. இப்பெல்லாம் ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மள பிச்சைக்காரன் ஆக்கிட்டு போறான். உன்ற மூஞ்சி டிசைன் அப்படி ஜடையும் ஆளையும் பாரு. நீ எல்லாம் பொன்னம்பளை மாடா. பொன்னம்பளத்தை நீ முன்ன பின்ன பாத்துருக்கியா? இப்படி போதா போதான் இருக்கிற உனக்கெல்லாம் யாரா பொன்னம்பளை கேரக்டர் கொடுத்தது? நீளமா பேசாத, மூஞ்சி வாங்கும். அப்ப பச்சை பச்சையா பேசிட்டு மாட்டா போதா மூஞ்சி. ஏய் டைக்கிளி, இப்படி ஏட கூடவா பேசுனே? அடிச்சு கொன்னே போடுவேன். அதுக்கு முன்னாடி வர அம்மன் கோயில் திருவிழால அந்த நாட்டாம செலம்பத்திலேயே முட்டிக்கிறேன். மீனா பொண்ணு, மீனா பொண்ணு, மாசி போட்டா மாறா பொண்ணு. ஐயா கண்ணு, ஐயா கண்ணு, தோமரிய பார்த்தா கெஞ்சும் கண்ணு. கொய்யா கண்ணு, ஏன் கொய்யா கண்ணு, குளிருக்கு அணைக்கணும் ஒண்ணு கொண்ணு. மீனா பொண்ணு, மீனா பொண்ணு, மாசி போட்டா மாறா பொண்ணு. ஐயா இது பசுபதி பாட்டாச்சே. அவன் தான் ஸ்கிரிப்ட்ல காலையாத அந்த பாட்டை வேஸ்ட் பண்ணுவேன்னு யூஸ் பண்ணிக்கிட்டா. சரி வா திருவிழா போலாம். சரிங்கய்யா. பசுபதி டீச்சர் ஆய அவ கொன்னுட்டா. கூட்டம் பஞ்சாயத்தா
மூடிட்டு வா, பாஞ்சாத்துக்கு போவா. ஐயா, அதுக்கு முன்னாடி எனக்கு பொண்ணு பாக்குற சீன் இருக்கியா? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. உனக்கு குஸ்பு கூட டூட் ஆடணும், அதான ஆசை. ஆமாங்கய்யா, இதுல நல்லா விவரம்தான். சரி வா கண்ணு, உனக்கு பொண்ணு பார்க்க போவோம். எனக்கு வெக்கமா இருக்கியா? கண்ணு, எனக்கு கூட தான் வெக்கமா இருக்கு. உனக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போறது நினைச்சா மனசு தத்திட்டு வா கண்ணு. என்று பொறந்தா வர சொல்றா. அண்ணா வந்துட்டேன்னா வாகனு போவோம். அதுக்குள்ள கதவு சாத்தி பூட்டிக்கிட்டாங்க. ஏன்டா நாய அறிவு இருக்கடா,
அச்சோ குழந்தை இவளைய விட்டு கதவை தாத்திருக்க. குழந்தை பயங்கராது, நீமே சொல்லு கண்ணே. அங்க ரொம்ப இருட்டா இருந்தது. கவலைப்படாத கண்ணே, அங்க ஒரு லைட் போட்டுடுவான். நீமே சொல்லு கண்ணே. இந்த மாமா அந்த அக்கா கிட்ட மூஞ்ச கட்டினாரு. அந்த அக்கா மைக் அடிச்சு ஊன்ட்டாங்க. என்ன கருத்துல நாய அறிவு இருக்கா? நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இருக்க இடமும் பாடுக்கு போய் நம்ம தானே கொடுக்கணும். அதுல நீ எப்படித்த எங்கிட்ட வேலை போய் இல்லன்னு அர்த்தம். யாராங்க ஆத்தா கழுத்து இருக்க மஞ்சக்கத்தை எடுத்துருவானா? தீர்மா மாத்தி சொல்லு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அசிங்க சும்மா கேப்பேண்டா. கேப்பையா? கேப்ப கேன பையில இருந்து கேப்ப. பாப்பையா? பாப்ப பரதேசி பையில இருந்து பாப்ப. என்று தாய்க்கல்லி ஒண்ணு அண்ணான்ற நாள் சும்மா விட்டுற மரியாதைய ஓடி. எனக்கு உறவு முக்கியமா இருக்கானே. நீதிரா நியாயம்டா நேர்மடா. அப்படி கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை கெட்டப் ரொம்ப அழகாக இருக்குது. பழைய படத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அந்த கெட்டப் போட்டுட்டு அங்கங்கே பஞ்ச் டயலாக் போட்டுட்டு அழகாக நீ சப்போர்ட் பண்ணியிருக்கிற ரோலுக்கு. அண்ட் போனிகா, ஸோ ஒரு நல்ல சிஸ்டராக அண்ணா பக்கத்தில் இருந்து அண்ணாக்கு. ஸோ உங்கள் ஃபேமிலின்னு சொல்லும் போது அண்ணா தேவையில்லையா? உங்கள் வீட்டுக்காரர் பொன் பையன் சொன்னோடனே அண்ணன் அனுப்பிட்டீங்க. ஆ, ஸோ கடைசியில் வந்து நியாயம் தர்மம் சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அஜய் சூப்பர்டா, என்னோட ஸ்லாங் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் அப்படியே அந்த கொண்டை எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது, அழகாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த ரெண்டு குட்டி பார்க்குறதுக்கே ரெண்டு கண்ணு பத்தலாம் எனக்கு. அழகாக டான்ஸ் பண்ணி லவ் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துட்டு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் நாட்டாமை, என்ன சொல்லுவாங்க, மினி நாட்டாமை, ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 பார்த்த மாதிரி இருக்குது. மறுபடியும் ஞாபகம் வந்திருக்கு அந்த சீன்ஸ் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். Yes, Archana, your comments. டேய், நாட்டாமை படத்தை கொண்டுட்டீங்கடா, ஸ்டோரியை கொண்டுட்டீங்கடா, டான்ஸிங்கை கொண்டுட்டீங்கடா அப்படின்னு இந்த படத்தை எடுத்து பீஸ் பீஸாக கூறு போட்டு கொண்டுட்டீங்கடா. நிஜமாகவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பட் ஒரு பர்சனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஆகணும். இந்த வாரம் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க சிவகாமி தேவி. அக்ஷயா, வெரி நைஸ் அக்ஷயா. உண்மையிலே குஷ்பு மேம் ரொம்ப மிஸ் பண்றோம், பிகாஸ் இதை பார்த்துருந்தாங்கன்னா ஷுட் பி சோ ஹாப்பி. நான் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணி சொல்வேன். எங்களோட குட்டி குஷ்புவை பாருங்க, நான் அவ்வளோ அழகாக பண்ணீங்க இன்னைக்கு நீங்க அக்ஷயா, வெரி வெல் டன். அண்ட் அஜய், உங்களுடைய போர்ஷன் பியூட்டிஃபுல்லி டன், எல்லா வாய்ஸஸும் ஈஸி அடாப்ட் பண்றீங்க. இவரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் இனிமேல் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட். எக்ஸ்ட்ராஆர்டினரி ஹேர் டூ, ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு. ஓவரால் எல்லாருமே நல்லா பண்ணீங்க, வெரி வெல் டன். லாங் ஸ்பூஃப், தேங்க்யூ. அப்பா நீங்க சொல்லுங்க. கடைசியா சொன்னாங்க பாரு, எல்லாம் கரெக்டா இருந்தது, ஆனா ஒரு லிமிட்டுக்குள்ள இருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே நல்லா இருந்தது, கெட்டப்ப எல்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் நீங்கள் எல்லாம் பேசுவீங்க நல்லா அப்படிங்கிறதுனால நிறைய டைலாக் கொடுத்துட்டாங்க பொழுது, ஏகப்பட்ட டைலாக் பேசிட்டுருந்தீங்க ஆளால். இப்போ எனக்கு இதெல்லாம் பார்த்தது ஒரு சின்ன சந்தோஷம். இப்போ அந்த பாட்டு கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் அந்த பாட்டில், அந்த பாட்டு மட்டும் நீங்கள் மூணு பேரும் என்னக்காமாச்சி, விடிஞ்சதுலேருந்து இருமிக்கிட்டே இருக்க, மாத்திரம்லாம் சாப்பிட்டியா? என்ன பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்க? டாக்டர் கொடுத்த மருந்து நேத்தோட தீந்து போச்சுங்க. அப்படியா? நான் சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வரேன். வேணாங்க,
நீங்க காசுக்கு எங்க போவீங்க? போன வாரம் கணேசங்கிட்ட ஒரு 1000 ரூபா கடனா கேட்டிருந்தேன். மறுபடியும் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். நீங்களும் என் வைத்திய செலவுக்காக எவ்வளோதான் கஷ்டப்படுவீங்க? இருக்கிற நிலம், வீடு எல்லாத்தையும் அடமான வச்சாச்சுங்க. காமாட்சி, எல்லாத்தையும் விட நீ தாம்மா எனக்கு முக்கியம். ராமசாமிண்ண, வணக்கண்ண, எப்படி இருக்கீங்க? வாங்க சார். அண்ணா, உங்கள் சம்சாரத்தோட ஏதோ ரகசியமாக பேசிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் எதுவும் தொந்தரவு பண்ணலையே? இல்லை சார், இவளுக்கு நுரையீரல்ல ஏதோ பிரச்சனை. அவளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு கையில் காசே இல்லை. அதான் எங்கள் கஷ்டத்தை நினச்சி நாங்களே மாறி மாறி புலம்பிக்கிட்டோம். என்னங்க, நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தவர்கிட்ட இப்படி நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பரவாயில்லம்மா, என்கிட்ட தானே சொல்கிறாரு அண்ணன். சரி, நுரையீரல் பிரச்சனைங்கிறீங்க, டாக்டர்கிட்ட காட்டி தானே ஆகணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என் கூட மெட்ராஸ்க்கு வாங்க. அங்கே வச்சு அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்துடலாண்ணே. தம்பி, மெட்ராஸில் வச்சு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு எது தம்பி வசதி? கவலைப்படாதீங்கண்ணே, உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையாக நான் பார்த்து தரேன். கொஞ்ச நாள் சம்பாதிச்சு காசு சேர்த்து வைங்க, அப்புறம் உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு வந்து அங்க வைத்தியம் பார்க்கலாம். நான் எப்படி தம்பி இந்த நிலைமையில காமாட்சி விட்டுட்டு தனியா வருது? அதுவும் இந்த வயசான காலத்துல மெட்ராஸுக்கு வந்து நான் என்ன வேலை பார்த்து தம்பி சம்பாதிச்சிட முடியும்? கவலைப்படாதீங்கண்ணே, எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் மெட்ராஸ்ல எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? என் வேலையே அதானே. சரி இருங்க, வாங்க. இந்த காலில் என் ஃபோன் நம்பர் இருக்குது, மெட்ராஸ்க்கு வந்தாலும் மறக்காமல் கால் பண்ணிடுங்கண்ணே, நான் வருவேன். அம்மா, வரம்மா. காமாட்சி, முருகேச சார் சொல்கிற மாதிரி நான் கொஞ்ச நாள் மெட்ராஸுக்கு போய் வைத்தியத்துக்கு தேவையான பணத்தெல்லாம் சம்பாரிச்சிட்டு வந்தேனம்மா. இந்த வயசில் நீங்கள் ஏங்க எங்கேயோ பட்டணத்துக்கெல்லாம் போய் வேலை பார்க்கணும்? வேணாங்க, கடைசி காலத்தில் கூலோ கஞ்சியோ குடிச்சிட்டு இங்கே இருந்துடலாங்க. காமாட்சி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா, நான் அதுக்குள்ளே மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். எனக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றத நினைக்கும் போது தான். கவலைப்படாதம்மா, நாங்கள் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசுகிறேன். மெட்ராஸில் ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னா நம்ம பிரச்சனை எல்லாமே தீந்துருமா. ஹலோ, முருகேச சாரா? சார், ஒரே சத்தமா இருக்கு சார். சார், நான் தான் ராமசாமி பேசுறேன் சார். ஹலோ சார், கேக்குதா சார்? சார், ஆட்டோ ஆட்டோ நான் பெருசு ஆட்டோவா? இல்ல தம்பி, அந்த விலாசத்துக்கு எப்படி போனது தெரியுங்களா? டீ நகரா? பெருசு டீ நகருக்குலாம் பஸ் கிடையாது. மாத்து வந்து உட்காரு, 10 நிமிஷம் இறக்கி விட்டுறேன். பி வேணாம்ப்பா, நான் காத்திருந்து பஸ்லேயே போய்க்கிறேன். வா பெருசு, மீட்டர் போடுறேன். பி வா. வேணாம்ப்பா பி,
சார் சார் அண்ணா என்னன்னு இப்படி திருட்டு போன நினைக்கிறீங்க? அம்மா ஏன் அட்ரஸ்லாம் அப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை சார், வண்டியிலேருந்து இறங்கினதும் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாம், நானும் ஏதோ வேலையில் கூப்பிட மறந்துட்டேன். ஆமாம் சார், அதான் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட விலாசத்தை காமிச்சேன், இருந்த 300 ரூபாயும் பிடுங்கிட்டு என்னை இங்கே இறக்கி விட்டார் சார். எனக்கு 300 ரூபாயா? அண்ணா இந்த ஊரில் யாரையும் நம்பாதீங்கண்ணா. சரி அது சரி, நாளைக்கே உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலையும் தங்குறதுக்கு இடமும் நான் ரெடி பண்ணி தரேன். என் கூட வாங்க வாங்கண்ண. அம்மா ஊரில் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். சரி வாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். அண்ணா இந்த ட்ரெஸ்ஸில் கலக்கிறீங்க. சரி அது சரி அண்ணா, இதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டு எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் அந்த தெரிஞ்சு பாருங்க ரூமு, அங்கே நீங்கள் தங்கிக்கலாம் சமைச்சிக்கலாண்ணே. அதுக்கப்புறம் இந்த இடத்த செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் தானே? அப்படின்னா என்ன தம்பி? அதான் வாட்ச்மேன் வேலை. இன்னொன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க, டெய்லி 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு மோட்ரு போடணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா நீங்கள் தான் செய்யணும். வாரம் வாரம் டேங்க் சுத்தம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சரிண்ணே நான் மற்றதெல்லாம் ஃபோனில் சொல்கிறேன். சார் என்னண்ணே அது வந்து அது சொல்லுங்கண்ணே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கை செலவுக்குன்னு காசே இல்லை சார். அவ்வளோதானண்ணே, இதுக்கேண்ணா இப்படி தங்கிறீங்க? இருங்க, சம்பளத்தில் கழிச்சுக்கிட்டா போச்சு அண்ணா. உங்களுக்கு மாதம் 4000 ரூபா சம்பளம். இன்னொன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க, இன்னும் 3-4 மாதத்துக்கு லீவ் எதுவும் கிடையாது. சரியா? நான் வரேண்ணே. அவசரத்தில் 4 ரூபாய் கூட எடுத்துகிட்டு வர வந்துட்டோம் போல இருக்கு. இந்நேரம் காமாட்சி அங்கே என்ன பண்ணுறாலும் கடவுளே நீ தான் பா காமாட்சியை பார்த்துக்கணும். ஹலோ காமாட்சியா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லாதாம்மா இருக்கேன். மாத்திரைலாம் சாப்பிட்றியாம்மா? உன் உடம்பு எப்படிமா இருக்கு? ஏதோ இருக்கேங்க. சரி நீங்கள் எப்போ ஊருக்கு வரீங்க? பொறுத்துக்கம்மா, கூடிய சீக்கிரமே நான் பணத்தோட ஊருக்கு வந்துடுறேம்மா. சரிங்க, வேலை வேலைன்னு உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க.
ஒழுங்கா சாப்பிடுங்க. என்ன பத்தி கவலைப்படாதமா, நீ நிம்மதியா இருமா. யோ வாட்ச்மேன், தண்ணி வரல, என்னாச்சுன்னு பாரு. இருமா, நானே உனக்கு திரும்பி கூப்பிடுறேன். வாட்ச்மேன், கார்ல காக்கா அசிங்கம் பண்ணிட்டு இருக்கு, கண்ணு தெரியல, தொடச்சு ஐயா. செக்யூரிட்டி செக்யூரிட்டி, எங்க போனாய் பா. அம்மா, யோ கடைக்கு போயிட்டு வர சொன்னா இவ்வளவு நேரமா? நான் காலையில சமைச்சிட்டு வேலை போக வேண்டாம். மன்னிச்சுக்கோங்கம்மா, கடையில ரொம்ப கூட்டமா, அதாம்மா லேட் ஆயிருச்சு. ஸ்டூபிட், அறிவில பாத்து கொண்டு வர தெரியுது. இந்த மாதிரி கிழவனால யார்தான் வேலைக்கு செத்தாங்களோ. நீ வாழ்ந்து வந்ததுல பாதி அழுகி போயிருக்கு சனிய. எல்லா அந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி சொல்லணும். யோ ராமசாமி, யோ ராமசாமி, நான் பகல்ல தூங்குறேன். இல்ல சார், ரெண்டு நாளா ஒரே காய்ச்சல் சார், அதான் கொஞ்சம் கண்ணசந்த தூங்கிட்டேன் சார். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே பத்தி நல்லா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, நீ சரியான டயத்துக்கு மோட்டர் ஆன் பண்றது இல்ல, கூட்டி சுத்தம் பண்றது இல்ல, நைட்டு 8 மணி போர்வை இழுத்துட்டு பறிச்சுக்கிறதே வேலைய வச்சிருக்கியான். வேற கெடுத்துருவ போல இருக்கியா சார். இங்க அடிக்கடி மேல கீழே ஏறி இறங்கி என் கை காலெல்லாம் விட்டு போகுது சார். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். அப்ப கம்ப்ளைண்ட் பண்றவன லூசாயா? இதுக்குதான் அந்த கிளட்டு போயிடுங்களா வேலைக்கு சேர்க்க கூடாதுங்கிறது. சார் மரியாதையா பேசுங்க சார். என்கிட்ட காசு போனவனா இல்லாம இருக்கலாம், நான் மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன் சார். சோத்துக்கே வழி இல்ல, கை நட்டி பேசுறியா? அடிங்க கிளட்டு மூதாவி, குட்டுக்கிற காசை வாங்கி நாய் மாதிரி வேலையை பாடுறா. வேண்டாம் சார், மானத்தை வித்து அப்படி ஒரு காசு எனக்கு வேண்டாம் சார். அப்பா, நான் என் ஊருக்கே திரும்பி போறேன் சார். இங்க உழைச்சதுக்கு சம்பளத்தை மட்டும் கொடுங்க சார். என்னது சம்பளமா? முழுசா ஒரு மாசம் வேலையை பார்த்து கிளிக்கல, இதுல ஏற்கனவே அட்வான்ஸ் வேற வாங்கியிருக்காரு. ஏ ஒரு மாதிரியா பெட்டி முட்டையெல்லாம் கட்டிட்டு போயிருந்தா அப்படியே. சார் ப்ளீஸ் சார், ஊருக்கு போற கூட என்கிட்ட காசு இல்ல சார். ப்ளீஸ் சார், சார் விட்டா பிச்சை எடுத்து சாப்பிடாங்க நாய திருட்டு. நம்பி வந்து கடைசியில பிச்சைக்காரனால தான் மிச்சம் ஊராயுது. இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஏறக்கொண்டது கொஞ்சம் கூட இல்ல. இங்க வந்து சம்பாரிச்சு என் காமாட்சிக்கு வைத்தியம் பார்க்கலாம்னு நினைச்ச கடவுளா பாலா போச்சு. எங்களை மாதிரி ஆளுக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. ஒரு குப்பைய தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எரிஞ்சிரும். Thank you.
தம்பி, தம்பி, நான் விழுப்புரம் இங்கே ஒரு வேலையா வந்தேன். ஊருக்கு போறதுக்கு காசே இல்லை தம்பி. ஒரு 100 ரூபா கொடுத்து உதவ முடியுமா? என்னது 100 ரூபாயா? தம்பி உங்கள் அட்ரஸ் கொடுங்க தம்பி, நான் ஊருக்கு போயிட்டு மணி ஆர்டர் பண்ணிடுறேன். இப்போல்லாம் இதே ட்ரெண்டாக சுற்றிட்டு இருக்கீங்களே, போயிரு தம்பி. சொல்கிறேன் போய. ஊர்ல இருக்கும் போதாவது மானம் மரியாதையோட நிம்மதியா வாழ்ந்தோம், இங்க வந்து அதுவும் போச்சு. இது ஒருத்தர்கிட்டே காசு கேட்க கூடாது, நம்ம ஊருக்கு நம்ம நடந்தே போயிட வேண்டியதான். தம்பி, இந்த விழுப்புரத்துக்கு எப்படி போனோம் தெரியுமா? விழுப்புரத்துக்கையா? அது தெரியல, பஸ் ஸ்டாப்பு அங்கே போனீங்கன்னா விழுப்புரம் பஸ் வந்துடுயா, நீங்கள் போங்கய்யா. ஐயா, இந்த பஸ் ஸ்டாப்பியா? இல்லை தம்பி, பஸ்ஸில் போகல தம்பி, நடந்துதான் தம்பி போறேன். இனியா சொல்றீங்க, விழுப்புரத்துக்கு நடந்து போறீங்களா? இருங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்துடும், நானே உங்களை ஏற்றி விடுறேன். வேணாம் தம்பி, பஸ்ஸில் போற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை தம்பி. மெட்ராஸ்ல ஒருத்த வேலை வாங்கி தரேன்னு என்னை கூட்டிட்டு வந்தீங்க, ஏமாத்திட்டான் தம்பி. மெட்ராஸ்ல இருக்கவங்களா என்ன மாதிரி ஒரு பட்டி காட்டான கேவலமா தம்பி மதிக்கிறாங்க. ஊருக்கு போறக்கு காசு இல்லைன்னு ஒருத்தர்கிட்ட உதவி கேட்ட தம்பி, அதுக்கு பிச்சைக்கார ஏமாத்துக்காரன்னு அடிக்க வராங்க தம்பி. ஆனோ மரியாதை எல்லாம் போகுது தம்பி. அதான் தம்பி, ஊருக்கு நான் நடந்தே போயிடலான்னு முடிவு பண்ணிட்ட. ஐயா, இதோ உங்க பிரச்சனையா? இருங்கய்யா, இந்தாங்கய்யா. வேணாம் தம்பி. ஐயா, என்னை உங்க புள்ளமா நினைச்சுக்கோங்கய்யா, வச்சுக்கோங்கய்யா. தம்பி, உங்களுக்கு எந்த ஊர் தம்பி? நான் திருநெல்வேலி. எந்த ஊர் சொன்னீங்க தம்பி? நானும் இதே சென்னைதாயா. ஐயோ, சென்னை. எங்க சென்னை? நம்ம சென்னை. நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க, ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பலாயா? தம்பி, உங்களை மாதிரி நல்லவங்களும் சென்னையில இருக்காங்களா தம்பி? சென்னையில என்ன மாதிரி நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்கய்யா. முகில் வண்ணன் ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு தான் சொல்லணும். இவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பட் த்ரூ அவுட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது நீங்கள். இது மாதிரியான வயசான கெட்டப், மெச்சூர்டான ஒரு கேரக்டர் ஹேண்டில் பண்ணணும்னா நீங்கள் புவனிகா ரித்தன்யாலாம் அதுக்கு ஆப்டாக இருப்பீங்க. அண்ட் விஷ்வா, நீங்கள் கடைசியாக ஒரு டைலாக் சொன்னீங்களே, சூப்பர். ஆல்ரைட், லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் ஜட்ஜஸ். அர்ச்சனா, நீங்கள் சொல்லு. தேங்க்யூ விஷ்வா, சென்னையோடைய மானத்தை காப்பாற்றினதுக்கு. அது ஒரு பொய்யாக இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக அந்த ஆப்டான சுச்சுவேஷனில் சொல்லி, ஒரு நிமிஷம் நாங்கள்லாம் முழுகிடுவோமோ அப்படின்ற பயத்துலேருந்து எங்களை வெளியில் கொண்டு வந்தீங்க. அதுக்கு இந்த ஸ்கிரிப்டை எழுதின டீமுக்கும் சரி, இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு சரி, சென்னை தான் அப்படின்ற அந்த வார்த்தைக்கும் சரி, தேங்க்யூ. பியூட்டிஃபுல், வெரி வெரி நைஸ். உண்மை, இப்போ நம்ம மேடையில் பார்த்தது வந்து பல பெரிய அபார்ட்மெண்ட்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது அழகாக ரொம்ப தத்ரூபமாக இந்த மேடையை கொண்டு வந்தீங்க, பியூட்டிஃபுல்லி டன். கார்முகில், ஒரு சில பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸோட சீசன் 1ல, நிர்மல் வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி பண்ணது, அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது.
அந்த பட்டியலில் அடுத்தது என்ன, ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் டூலேருந்து என்ன போகும் அப்படின்னு ஒரு தேடல் இருந்தது. இன்னைக்கு இந்த ஸ்கிட்டின் மூலமாக அந்த தேடல் முடிஞ்சது. பியூட்டிஃபுல், தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக பவாஸ் உங்களை பார்க்கும்போது இத்தினோண்டு உடம்புக்குள்ளே இவ்வளவா அப்படின்ற அளவுக்கு பாடி லாங்குவேஜ், அந்த ஷர்ட் ஸ்லீவ்ஸை புல் அப் பண்ணுறது, இந்த ஷர்ட்டை தள்ளுறது, அந்த நடக்கும் பாவனை எதுவாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க. நீங்கள் அந்த சீனில் வந்துட்டீங்கன்னா உங்களை தாண்டி எங்களால் வேறு யாருமே பார்க்க முடியல, அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க. புவனிகா இரும்புறதே உனக்கு ப்ரொஃபஷனல் இரும்பி ஆயிட்டுமா. ஸோ வெரி வெல் டன், தேங்க்யூ ருத்தன்யா. சின்ன ரோலாக இருந்தாலும் சார் நீங்கள் ஒரு ஒரு எபிசோட்லேயும் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு ஒரு ஃபேமிலி பர்சன் மாதிரி ஆயிட்டீங்க நீங்கள். தேங்க்யூ. ஓவரால் 5/5 ஸ்கிட், டெஃபினெட்லி வெரி வெல் டன், சூப்பர். எஸ் ரோஜா மேம், உண்மையிலே நாங்கள் ஃப்ளாட்ஸில் இருந்தோம் ஹைதராபாத் போகும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ப்போம், வேலைக்கார மாதிரியே பார்ப்பாங்க அந்த வாட்ச்மேன். அவன் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்குது, பாவம் இல்லாமல் அதை எடுத்துன்னு வா, இதை எடுத்துன்னு வா, அது செய் இது செய்ன்னு சொல்லி சொல்லும் போது பாவமாக தோணும் எனக்கும். ஸோ அந்த ரியல் கேரக்டர் வந்து நம்ம கார்முகில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அப்படியே ஒரு ஃப்ளாட்டில் போய் ஒரு வயசானவர் இருந்தால் அவங்க எல்லாம் கொடுக்குற கொடுமை எப்படி இருக்கும், அந்த அந்த ஆள் பார்த்து எவ்வளோ பாவமாக இருக்குங்கிறது உன் ஃபேஸ் உங்க பாடி லாங்குவேஜ் உங்களோட உன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதே எனக்கு கண்ணில் தண்ணி வந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஒய்ஃப்காக ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐயோன்னு தோணிச்சு எனக்கு. ஸோ அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் புவனிகா ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க, ஓல்டு கெட்டப்னா நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு நாங்கள் ப்ரைஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பவாஸ் வந்து அந்த உள்ளக்குள் திமுரு திருடம் புத்தி இருந்து ஒரு பணிவாக ரொம்ப நல்லவனாக நடிப்பாங்கல்ல அந்த கேரக்டர்ஸ், ஃபர்ஸ்டில் பார்த்தா ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சிங்க. ஆனால் ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வரும்போது உன் பாடி லாங்குவேஜ் அப்படியே வில்லன் மாதிரி ரெண்டு கொடுக்கலாம்னு தோணிச்சு எனக்கு. ஒரு வயசானவர் பார்க்காம இப்படி பண்ணிட்டேன்னு. ஸோ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்க. நம்ம ரிட்டன்யா இந்த மாதிரி பொம்பளைங்க தான் நிறைய பேர் ஃப்ளாட்டில் இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயம் அவங்க மாமியார் மாமனார் மேலே இருக்கிற கோபம் எல்லாம் வாட்ச்மேன் மேலே தீக்கிறது, நல்லா பண்ணீங்க. அண்ட் விஸ்வா நீ ஸ்வீட்டா, ஸோ சென்னைக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு திருநெல்வேலி சொல்ல போய் உடனே நின்றுட்டு சென்னை சொல்லிட்டு அந்த பெரியவருக்கு வந்து சென்னை மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்தீங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ 5 பேர் சூப்பராக பண்ணீங்க. இன்னைக்கு கார்முகில் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். ஸோ நிப்பான் பெயிண்ட் ஃபேசினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் உன்னோட தான். இதில் நான் என்னத்தன்னு சொல்கிறது எனக்கு புரியல. மனிதன் எல்லாருமே இங்கே வரும்போது தப்பு பண்ணணும்னு வர்றதில்லை சென்னைக்கு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து பசி இதெல்லாம் வரும்போது நல்ல ஆளுகளை கூட தப்பு பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அதனால் ஸ்ட்ரகிள் இல்லாத வாழ்க்கை இல்லை, ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சாதனைங்கிறதே சோதனையை தாண்டி தான். அதனால் சோதனைக்கு வர்றதுக்கு எல்லாருமே சோதனைகளுக்கு தயாராக இருக்கணும். அந்த லெசன் இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக நல்லா நடிச்சிருந்தாங்க, யாருமே குறை செய்யலை, யாருமே குறையாக நடிக்கலை, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. வாழ்த்துக்கள். அடுத்த கான்செப்ட் என்னன்னா வீரமா விவேகமா அப்படின்னு போட்டி இருக்கிற இடத்துல விவேகம் இருந்தால் போதும்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வராங்க நம்ம குட்டீஸ். வாங்க குட்டீஸ். கிடப்பா மக்க கிளங்கிடப்பா மடி குடிச்சீழு கிடப்பா நாடு கிளங்கிடப்பா நாடு கிளங்கிடப்பா நாட்டு மக்க தவிக்கிடப்பா என்ன பெத்த மகராசா நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா என்னடா பண்ற பாட்டு போட்டாங்க அதான் ஒரு குத்து போடுவோம்னு அவங்க பாட்டை போடதான் செய்வாங்க அதுக்குன்னு இந்த சைஸ்ல இருந்து ஆடுறதா பூமாதேவி பாவம்ல என்னடா
நம்ம காட்டுக்குள்ள கரடி எதுவும் வருதோ? நான் தான் சிரிச்சேன். இந்த வாயை வச்சுட்டு பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். இதுல சிரிப்பு வேறையா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கின புருஷ மாதிரி அழுதுட்டு இருக்க? நான் அதுக்காக அழல. நம்ம காட்டுல ஒரு கொடுமை நடக்குது, அதை எப்படி நான் வாயால சொல்லுவேன்? இப்ப இவ்வளோ நேரம் டைலாக் எப்படி சொன்னியோ அதே மாதிரி சொல்லு. நம்ம காட்டுல இருக்கானே ஒரு சிங்கராஜா, அவன் நம்மளை எப்ப சாப்பிடுவான்னு பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்குது. காட்டுல சுதந்திரமா நடக்க கூட முடியல. பின்ன இவ்வளோ பெரிய தொப்பைய வச்சிருந்தா எப்படிடா சுதந்திரமா நடக்க முடியும்? அதுக்கு தான் தொப்பைய குறை தொப்பைய குறைன்னு சொன்னேன். ஏய் காமெடி பண்ணாத, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? எனக்கா பயமா? நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அழிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும்? யார் யார் போடணும்னு வியவஸ்தையே இல்ல. அடச்சி நீ பாட்டுங்க. டேய் பயமேலனா, போய் அந்த சிங்கத்து கூட மோதுறா பார்க்கலாம். என்னது சிங்கத்து கூட மோதணுமா? சாரி, நான் யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன்னு எங்க அம்மா குரங்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். என்னால சத்தியத்தை மீறவே முடியாது. இதை எங்களாலையும் நம்பவே முடியாது. இனிமே இந்த காட்டுல நம்மளால வாழவும் முடியாது. போயிடலாம். இந்த காட்டுல நம்மள காப்பாத்த யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? நாடிக்க என்ன பார்த்து பயப்படும்? யோ கொஞ்ச நேரம் வாய வச்சுட்டு கம்முனிரு. வா நம்ம போய் சிங்கராஜா கிட்ட டீல் பேசிட்டு வரலாம். நானும் வருவேன். டேய் நீ குழந்தை பையன், போ நான் உனக்காக சொப்பு சாமான் வாங்கி வச்சிருக்கேன், போய் சமத்தா விளையாடு. சமந்தாவா? எங்க எங்க அலையாத, போ மச்சான் போய் விளையாடு. நீ இதுக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டேன். என்ன சும்மா நினைச்சியா? என் பேரு முயல், சண்டன் வண்டா நான் புயல், வாங்க போலாம். பள்ளுவளக்கலையா வெடிக்கிறதுக்கோ தீய வச்ச உடனே இலக்க இல்லாம பாஞ்சு
பாத்திருப்ப, கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருப்பியா, வெறித்தனமா வேட்டையாடி பாத்திருப்பியா, வாங்கிடுச்சா ஒன்றாடன் வெயிட்ரா, செட்ல இருக்க எல்லாரும் உன்னை விட ஹைட்டுடா. நீ வாய மூடுடா. நீங்க மனப்பாடம் பண்ண டைலாக பேசிருங்க ராஜா. நான் பார்த்தால அத்திங்கிற ஓனா இல்ல, பசிச்சா மட்டும் வேட்டையாடி சாப்பிடுறேன். போயிட்டே குகைக்குள் நாள் ஒன்று, நேரம் மதியம் 1:30. குகைக்குள் நாள் இரண்டு, நேரம் மதியம் 1:30. குகைக்குள் நாள் 27, நேரம் மதியம் 1:30. குகைக்குள் நாள் 42, நேரம் மதியம் 1:30. தென்பாண்டிச்சி மயில தேரோடும் வீதியில
ஆத்மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. ஐயோ, இன்னைக்கு என் நண்பன் தான் போக போறான். என்னடா தப்ப, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்னு விட்டு போயிட்டாளா? பிடித்தாலும் அதை கை வச்சுட்டு உட்காந்துருக்க. என்னடா இவ சமஞ்ச போட்டு மாதிரி இப்படி வைக்கப்படுறா? உன்னதான் கேக்குற சொல்லு. இருப்பா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்குற அவ ஒண்ணு வைக்கப்படல. நீ போறத நடிச்சு வேதனா படுறா. ஏ வக்கம் கேட்டவங்களா புரியுற மாதிரி சொல்லுங்கடா. இன்னைக்கு நீ தான் பாசிங்கத்துக்கு உணவா போக போற. இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். I'm ready. என்னவோ டூருக்கு ரெடியான மாதிரியே பேசுற. ஆமா, இன்னைக்கு நான் அந்த சிங்கத்தை கொலை பண்ண போறேன். நான் அதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். ஏன் என்னால முடியும்னு நினைக்கிறியா? நான் மட்டும் அந்த சிங்கத்தை கொண்டுட்டா நீ ஒரு பக்கம் மீ சேர்த்தணும். ஓகேவா? நீ முதல்ல வா, வந்தா பாப்போம். சேவிங் கிரீம் வாங்கி வச்சுக்கோ.
மச்சான், இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி கொலை பண்றது தப்பு இல்ல தம்பி? இதுவரை பொய் இல்ல, மருத்துவ பொய், தப்பே கிடையாது. R-A-B-I-T, ராபிட். ராபிட் நான் முயல், சந்தன் வந்தா நான் புயல். சிங்கம் இல்லாம நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதா? நம்ம சிங்கத்துக்கு வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீ கமெண்ட் சொல்ல. அந்த வகையில இந்த குரங்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஒரு குரங்கா இருந்தது. இந்த முயல் ரொம்ப புத்திசாலியான ஒரு முயலா இருந்தது. அண்ட் இந்த யானை வந்து அமேசிங் பண்ணிட்டீங்க, யானை அமேசிங் பண்ணிட்டீங்க. மூணு பேரும் எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு கம்ப்ளீட்டான ஸ்கிட்டுக்கு மூணு பேர் போதும், மற்றவங்க தேவையில்லைன்ற மாதிரி தான் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரி வர முடியல, எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த குகைக்குள்ள இருக்கிற அனிமல்ஸ் பத்தி நம்ம கவலை கிடையாது, ஆனா அவங்க குகைக்குள்ளேயே வாழ்ந்தாங்க. பட் நீங்க மூணு பேரும் அமேசிங் பண்ணிட்டீங்க, அமேசிங் அமேசிங். எனக்கு அந்த சிங்கத்தை பார்த்தா பாவமா இருக்கு. ஆக்சுவலா அந்த ராபிட் வந்து கியூட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப புத்திசாலித்தனமா அதோட டயலாக்ஸ் அண்ட் ஃபினிஷிங், அந்த சிங்கத்தை எப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்றது ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அண்ட் குரங்கு மட்டும் பயங்கர பர்ஃபார்மன்ஸ், ஜம்பிங் ஜாக்சன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்க நித்யஸ்ரீ. அண்ட் யானா ஆதித்யா கரெக்டான கெட்டப் போட்டிருடா, சூப்பராக இருக்கு. ஆமாம் சரோஜி, கரடி யானா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் மிஸ் ஃபயர் ஆகி சரோஜா தேவி கொடுத்துட்டு சாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இது கரெக்டாக தான் மேம் இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சூப்பராக இருக்கு. ஸோ மூணு பேரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. யாரோ மிஸ்ஸிங் எங்கே? சிங்கத்தை காட்டுல பாத்துருப்பேன், கூண்டுல பாத்துருப்பேன், கிணறுக்குள்ள மாட்டி பாத்துருக்கியா? எங்க சிங்கத்தை வெளியேடுங்க பாவம். சிங்கம் இல்லாத காடு இல்ல, சந்தோஷ் இல்லாத ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 இல்ல. என்ன ஒரு டயலாக்ரா, என்ன ஒரு மெமரி. எவ்வளவு டயலாக் கொடுத்தாலும் அசால்ட்டா சொல்ற நீ, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிருக்கீங்க. சோ இதா செம டைகர் பெர்ஃபார்மன்ஸ். அப்பா நீங்க சொல்லுங்க, புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? முதல் முதல் ஆரம்பிக்கிறது சின்ன சின்ன கதை என்ன ஆரம்பிக்கிறதுன்னா பாட்டி வடை சுட்டுறது நிறைய ஏமாத்துறது இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதில் இந்த சிங்கம் எலி சிங்கம் முயல் இது மாதிரி தான். ஸோ அதை வந்து இவங்க செய்யும்போது வந்து கொஞ்சம் க்யூட்டாக காமெடியாக பாட்டு டான்ஸ் சொல்கிறது நல்லா உற்சாகமாக பண்ணாங்க, நல்லா இருந்தது. ஆல்ரைட், இந்த வாரத்தோட எல்லா ஸ்கிட்டுமே பார்த்து முடிச்சாச்சு. இதில் யார் யார் பெஸ்ட் வாங்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஸோ ஜட்ஜஸ் ப்ளீஸ் கம். ஓகே ஜட்ஜஸ், எலிமினேஷன் சொல்கிறதுக்கு கூட நல்ல விஷயங்கள்லாம் முடிச்சிடலாம். பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ் வழங்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த டே இந்த வாரம் யாருக்கு?
அனுஷ்கா தானே. இப்போ வந்து கேட் ஸ்கூல் த கேட் கேம்ப் சிஏஇ ட்ரைனிங் சென்டர் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் இது யாருக்கு போகுது? எலிமினேஷனுக்கு இந்த பக்கம் வர போறாரு. நம்மளுக்கு குட்டி குஸ்பு யாரு? Zebronics, always ahead, India's number one peripherals and best speaker brand. இது யாருக்கு இன்னைக்கு? நீங்கதான். All right, judges, இந்த வாரம் எப்படி எலிமினேஷன் என்னங்க? போன வாரம் வந்து இந்த வாரம் கன்ஃபார்மா எலிமினேஷன் இருக்கும்னு நான் பயங்கரமா பில்ட் அப் கொடுத்து சொல்லிருக்கேன். நாங்க கன்ஃபார்ம்டா எலிமினேஷன் இருக்கும்னு தான் சொல்றோம். இந்த கேள்விய கேட்டு கேட்டு நான் வந்து எலிச்சிலன்னு நினைக்கிறேன். இட் இஸ் நெசசரி. ரெண்டு பேர் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஒரு கேர்ள் ஒரு பாய் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணோம். அது யாருங்கறத நீங்களே மனசுக்குள்ள வச்சு அடுத்த தடவை ஸ்கோர் பண்ணி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. உண்மையிலேயே ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி, ஐயா இது டம்மி பிசுங்க, வார வாரம் வருதுங்க, ஏதோ சொல்லுதுங்க, அப்புறம் எலிமினேஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நியாயமாக தான் நினைக்கிறீங்க, கரெக்டு தான். இந்த ஒரு வாரமும் விட்டு அப்புறம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நாலாவது வாரம் சொல்கிறோம். அடுத்த வாரம் புதுமையாக வித்தியாசமாக ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த வாரம் கன்ஃபார்ம் எலிமினேஷன் உண்டு. நீங்க சொல்லுங்க சார். தள்ளிட்டு போறது சான்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம்டு. நான் சொன்ன மாதிரி அது ஹிண்ட். ஒரு பொண்ணு ஒரு பையன். கன்ஃபார்ம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி ரெடி ஆயிக்கோங்க நீங்களே. ஓகே. சோ இந்த வாரம் எலிமினேஷன் இல்ல, பட் அடுத்த வாரம் இருக்கு, தள்ளி வைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. வார வாரம் இந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் எக்ஸ்ட்ராடினரி. நிறைய நான் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணலாம், ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இருந்தாலும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் ஜட்ஜஸ்க்கே சவால் மாதிரி இருக்கு. பட் நெக்ஸ்ட் வீக் பி கேர்ஃபுல், பேரண்ட்ஸ் பி கேர்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறோம். இது நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2, நிப்பான் பெயிண்ட் ஏஷியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட், ஸ்பெஷல் பார்ட்னர் பிரிட்டானியா டைகர் கிரீன்ஸ் அண்ட் பிரேட் பை சைக்கிள் பியூர் அகர்பத்தி.